50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி வார வாரம் உங்க எல்லாரையுமே வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கு கூட்டு போயிட்டு அந்த இடத்த பத்தி இருக்கிற ஒரு ஸ்பெஷலான இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். போன வாரம் வந்து நம்ம எல்லாருமே வந்து திருவண்ணாமலையை பத்தி நிறைய எக்ஸைட்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். வேற அது மட்டும் இல்ல, ஏன்னா திருவண்ணாமலை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாமே வந்து உங்ககிட்ட இந்த வாரமும் ஷேர் பண்ண போறோம். எஸ், இந்த வாரம் நம்ம பார்க்க போற இடம் திருவண்ணாமலை. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு 50-50 வித் மீ கார்த்திக். ஊர் செய்தி பாட்டு மீதி. திருவண்ணாமலையில் இருக்கிற ரமண மகரிஷி ஆசிரமில் இருக்கேன். இந்த ஆசிரமுக்கு வந்து ஒரு சின்ன கதை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ரமண மகரிஷி அவருக்கு 16 வயசு ஆகும்போது அவர் ஸ்கூல்லேருந்து வெளில வந்துட்டு அவருக்கு வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருக்குங்கிறத உணர்ந்தார். எப்படி உணர்ந்தார்னா, அவர் ஒரு காலகட்டத்தில் மதுரையை விட்டு அவங்க அங்கிள் வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு தருணத்தில் வந்து யாருமே இல்லை அவர் கூட. அவருக்கு வந்து ஒரு சின்ன பயம் வந்துடுச்சு அவருக்குள்ளே. என்னடா இது, இந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்த் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு சின்ன பயம் வந்துச்சு. டாக்டர்கிட்டேயும் போகல, யார்கிட்டையுமே சொல்லலை. பட் ஆனால் ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு சின்ன தைரியம், என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி என்ன தான் நடக்க போகிறது அப்படின்னு பார்ப்போம், சரி ஹெல்த்து சரியில்லை, அடுத்த லெவல் என்ன தான் பண்ணோம், நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம், ஸோ நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணினார், ஒரு காப்ஸ் மாதிரி ஒரு பாடி மாதிரி ஸ்ட்ரெஃபாக படுத்துட்டு அவரோட மூச்சை அடக்கிட்டு காற்று வெளில போகாமல் சவுண்டு கிண்டு எதுவுமே வராமல் மனசில் நினச்சிக்கிட்டாரு, இதுக்கு மேலே என்ன தான் நடக்க முடியும், இதுக்கு மேலே என்ன தான் நடக்க முடியும். ஸோ ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில் எண்டை ரீச் ஆகிட்டான்னா கடைசி அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீல் பி பர்ன்ட் இன் டு ஆஷஸ். அதுக்கு மேலே அவனுக்கு அழிவில்லை, ஏன்னா அவனோட ஆத்மா அவனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அழிவே இல்லை. ஸோ பாடி தான் பார்க்கறது, பேசுறது, படிக்கிறதுலாம், பட் ஆத்மா வந்து நம்ம வெளில போய் வந்து அமைதியை தேடுறத விட நம்மளுக்குள்ள அமைதியை தேடினோம்னா, நான் தான் அந்த இதில் நீங்கள் வந்து ஸ்டெடியாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப இன்பமாக இருக்கும்னு அவருக்கு 16 வயசுலேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தை அவர் வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டார். ஸோ நீங்கள் வந்து மன அமைதி வேணும்னு சொன்னீங்கன்னா வெளில எங்கேயுமே தேட தேவையில்லை. மன அமைதி பீஸ் எங்கேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுனா, மேக் பீஸ் வித் யூ ஃபர்ஸ்ட் அண்ட் தென் இன்சைட் யுவர் ஹவுஸ். தென் ஆஃப்டர் தட் ஆட்டோமேட்டிக்லி பீஸ் வில் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன் டு அ சொசைட்டி. நீங்கள் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற லைஃப்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வெளில தான் பார்க்குறீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் அட்டென்ஷனை திருப்பி, நான் தான் உங்களுக்கு அந்த மன நிம்மதி வேணும், அது நீங்கள் உங்களை தேடி போனீங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு ரொம்ப அருமையாகவே சொல்லியிருக்காரு. திருவண்ணாமலையில் இருக்கிற ரமண மகரிஷி ஆசிரமில் நான் இப்போ இருக்கேன். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? முகமது யாசின். ஓகே, வணக்கம் சார், உங்கள் பேர்? சங்கர் சார். சங்கர், ஓகே. உங்கள் பேர் சார்? ஜாகில் சிங். ஓகே. ஹலோ சார், உங்கள் பேர்? ரஹீம். ரஹீம். ஹலோ மேம், உங்கள் பேர்? மும்தாஜ். மும்தாஜ், சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? நான் பிரின்சிபலா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிரின்சிபலா வர்க் பண்றீங்க, தட் இஸ் ரியலி நைஸ். ஸ்கூல்லயா? ஆமாங்க சார். ஓகே, ஒரு பிரின்சிபலா இருக்கிறது ஒரு ரொம்ப ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பவர் வேணும். எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? ஐயா, இட்ஸ் மை பேஷன். இட்ஸ் யுவர் பேஷன். ஐயா, அபார்ட் ஃப்ரம் தட் ஐ அம் எ பிசினஸ். ஓ, தட் இஸ் ஐ அம் டுயிங் பிசினஸ் ஆல்சோ. மல்டி டாலன்டட், தட்ஸ் ரியலி நைஸ். சொல்லுங்க சார், நீங்க என்ன பண்றீங்க? ஓ, அவங்களோட பிசினஸ்ல சப்போர்ட்டரா இருந்துட்டு இருக்கேன். அந்த கம்பெனியோட ஆபரேஷன் மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் ரியலி நைஸ். ஓகே, சோ யூ ஹேவ் எ மோரல் சப்போர்ட் வித் யூ ரைட் ஹியர் ரைட் நவ. வணக்கம், சொல்லுங்க சார், நீங்க என்ன பண்றீங்க? போஸ்ட்ல வர்க் பண்றேன். போஸ்ட்ல வர்க் பண்றீங்க, நைஸ். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன வர்க் பண்றீங்க? பாக் மாட்டல இந்த பிளேட்ல டைப் பண்றாங்க சார். அந்த கம்பெனி வச்சிருக்கேன் சார். நான் ராமநாதபுரத்துக்கு தான் சப்ளை பண்ணினே இருக்கேன். தட் இஸ் ரியலி நைஸ் சார். சூப்பர். நீங்க சொல்லுங்க சார், என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. திருவண்ணாமலைன்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து முதல்ல ஞாபகம் வருது அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள் தான். ரெண்டாவது வந்து ஞாபகம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற அந்த மார்க்கெட், தேரடி வீதியில இருக்கிற மார்க்கெட் எல்லாமே கிடைக்கும். A to Z நீங்க என்ன சொல்றீங்களோ அங்க கிடைக்கும். பட் இப்போ இருக்கிற வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ அந்த இதில் நம்ம லைஃப் வந்து பேலன்ஸ்டாக இல்லாமல் நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு ஒர்க்லேயும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் சரி. ஸோ அது அவுட் இந்த ப்ளூஸ், ஒரு சில மனிதர்கள் தான் வந்து மெடிடேஷன் தேடி போவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வேர்ல்டில் மெடிடேஷன் தேடி போகிறவங்கலாம் வந்து ரொம்ப ரேராகவே சொல்லும். ஸோ அந்த தருணத்தில் லைக் உங்களெல்லாம் இங்கே பார்க்கும்போது ஃபீல் வெரி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல், ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பாயிண்ட்டில் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இதான் நீங்கள் எத்தனாவது டைம் இங்கே வரீங்க? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கமிங். ஓகே.
நான் வந்து ஆக்சுவலி ஐ கேம் ஃபார் பிஸ்னஸ் பிஸ்னஸ்க்கு தான் வந்தேன் ஆஃப்டர் லுக்கிங் திஸ் பிளேஸ் இந்த இடத்துலாம் பார்த்ததுக்கு அப்புறம் நிஜமாலுமே ஒரு அமைதியாக கிடைக்குது இங்கே ஓகே ஸோ அமைதிக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஐ கேம் ஃபார் பிஸ்னஸ் ஓகே பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்தினுடைய சூழ்நிலை இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாலுமே ரம்யமாக இருக்குது அமைதியாக இருக்குது எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பார்க்க வேண்டியது இடம் சொல்லுங்கள் முதல் தடவை வரும்போது ஒரு மெடிடேஷன் மெடிடேஷன் சொல்லும்போது ஒரு எல்லாருமே ஒரு ஒரு விதத்தில் இங்கே வந்து ரொம்ப அமைதியான இடம் சார் ஃபாரின்ஸுங்க எல்லாருமே காலையில் பார்த்தாக்கா அன்னதானம் எல்லாம் டெய்லி அண்ணன் இருக்குங்க டெய்லி இது போல ஒரு அமைதியான இடம் வந்து திருவண்ணாமலையிலே இது போல ஒரு அமைதியான இடம் சரி ஒரு பிரின்சிபலா இருக்கீங்க கண்டிப்பா உங்ககிட்ட கேட்கணும் பாக்குற வியூவர்ஸ்க்கு நீங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பா வாங்க அப்படின்னா ஏன் எதுக்காக நீங்க சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சுங்க டு டீச் டிசிப்ளின் அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஐ வாண்ட் டு சே கண்டிப்பாக எந்த ஸ்கூலாக இருந்தாலும் ரெக்வஸ்ட் த பிரின்சிபல் அந்த பிரின்சிபல் அந்த தலைமையோ யாரையோ நான் வந்து வேண்டி விரும்புகிறேன் இது மாதிரி ஒரு இடங்களுக்கு வந்து குழந்தைங்களை அழைத்து போகணும்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து வி நோ நீட் டு டீச் டிசிப்ளின் அதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் அப்படிலாம் எடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது வி கால் தம் கம் ஜஸ்ட் ஷோ தம் தே லேர்ன் கருத்து சொல்றாங்கனாலே ரொம்ப பெரிய விஷயம் பிளஸ்ட் யோர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பாக்குற எல்லா பிரின்சிபல்ஸும் சரி ப்ளீஸ் டேக் அன் இனிஷியேட்டிவ் கண்டிப்பா பாத்துக்கிட்டு இருக்கிற வியூஸும் சரி நீங்க திருவண்ணாமலை வந்தீங்கன்னா இந்த ரமண மகரிஷி ஆசிரமம் வந்து விசிட் பண்ண மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ நீங்க சொன்ன கருத்துக்கள் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கிற சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமங்கள் தான் நான் இப்போ இருக்கேன் இந்த சேஷாத்ரி சுவாமிகள் இவரை பற்றி சொல்லணும்னா இவர் சின்ன வயசில் இருக்கும்போது இவரோட தாத்தா வந்து ஒரு அம்பாலோட அர்ச்சகராக இருந்தார் அதாச்சும் அம்பாள் கோயிலில் வந்து அந்த சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணுற ஒரு பூஜாரியாக இருந்தார் சேஷாத்ரி சுவாமிகள் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமன் ஒரு பக்கா பிராமன் ஃபேமிலியிலேருந்து இருந்தார் இவர் சின்ன வயசுலே இருக்கும்போது இவரோட தாத்தா வந்து சேஷாத்ரி சுவாமிகளுக்கு இந்த மந்திரம் தந்திரம் எல்லாமே வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸாக ஒரு பிராமின்க்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கணுமோ எல்லா விஷயத்தையும் வந்து இவருக்கு சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டாரு ஸோ சின்ன வயசுலேயே எல்லாமே மாஸ்டர்டாக இவர் பண்ணதுனால இவர் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 3 to 6 இந்த டைமில் வந்து டெய்லி ரிச்சுவல்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தார் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா இவர் பண்ண இவருக்கு வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பவர் ஒன்று கிடச்சிது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை இவர் போயிட்டு சும்மா அந்த பசுமாட்டு மேலே கையை வச்சானா அந்த பசுமாட்டுக்கு குணமாயிடும் ஸோ அப்போத்துலேருந்து இவருக்கு வந்து தங்க கை சேஷாத்ரின்னு ஒரு பேர் வந்துடுச்சு ஸோ இவருக்கு வயசு ஆக ஆக இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி வீட்டில் பிளான் பண்ணாங்க பட் டியூ டு சம் ரீசன்ஸ் இவருக்கு வந்து ராசி சரியில்லை இவரோட ஜாதகம் சரியில்லை இவர் வந்து சன்னியாசியாக தான் போக போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இவரோட ஜாதகத்தில் என்ன எழுதியிருந்ததோ அது அப்படியே 100% ப்ரூவன் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இவர் வந்து இவரோட தாயார்கிட்ட வந்து இவர் செய்ய வேண்டிய கடமை எல்லாமே முடிச்சுட்டு சன்னியாசத்துக்கு வந்துட்டார் சன்னியாசத்திற்கு வந்துட்டு இவர் வந்து ஒரு ஆஃப்டர் லாங் டைம் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தார் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு ஒரு டெம்பிளில் வந்து இவர் உட்காந்துக்கிட்டு இருந்தார் பார்க்குற ஹியூமன்ஸ் எல்லாம் இவரை பார்க்கும்போது இவரும் வந்து ஒரு சாதாரணமாக ஆள் நம்மளை போல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா அந்த கோயிலில் வந்து ஒரு பாம்பு வந்து ஒரு சிவன் கழுத்தில் வந்து ஒரு பாம்பு எப்படி படம் எடுத்து நிற்குமோ அதே மாதிரி இவரோட கழுத்தில் அந்த ஒரு பாம்பேறி ராஜநாகம் ஏறி சிவனை போல இவர் கழுத்தில் வந்து அந்த ராஜநாகம் இருந்து காட்சி கொடுத்து மறந்துருச்சு ஸோ பார்த்தவங்க எல்லாருமே நினச்சாங்க இவர் வந்து சாதாரணமான ஆள் இல்லை ஒரு பெரிய மகான்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து இவர் வந்து சன்னியாசத்துக்கு போக வேணாம் இவர் வந்து எப்படியாச்சும் நம்ம ஃபேமிலியில் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க பட் ஆனால் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவர் சாதாரணமான ஒரு ஆள் இல்லை இவர் வந்து ஒரு பெரிய மகான் இவரை நம்ம இவர் போகிற வழியிலே விட்டுறணும்னு சொல்லி விட்டார் இவர் வந்து என்ன பண்ணார்னா அதாச்சும் நீங்கள் அமைதியை தேடி எங்கேயுமே போக வேணாம் நீங்கள் வெள்ளையை தேடி போகிறீங்க அமைதியை உங்களுக்குள்ளே இருக்குது அமைதியை உங்களுக்குள்ளே நோக்கி போங்க வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை கம்யூனிட்டிக்கு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தார் ஸோ இதுதான் நம்ம சேஷாத்ரி சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு
நான் இப்ப திருவண்ணாமலையில இருக்கிற சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம்ல இருக்கேன். வணக்கம் ஐயா, உங்க பேர் என்ன? முத்துக்குமார சுவாமி. இந்த ஆசிரமம் நிர்வாகி. இந்த ஆசிரமம் 1929 சுவாமியினுடைய சமாதி ஏற்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பல சமாதிகள் இதற்கு முன்பே ஏற்பட்டது. சில பேர் சொல்கிறார்கள் பல யுகங்களாகவும் பல சமாதி ஏற்பட்டது சொல்கிறார்கள். சில பெரியவர்கள் சொல்கிறார்கள் முக்கியமாக 24 சமாதிகள் இங்கே இருக்கிறது, அதில் இவருடைய சமாதி ஒன்று என்று சொல்கிறார்கள். அடுத்து உமாதேவி என்ற அம்மையார் 2004 இங்கே சமாதியானார்கள். இது விசேஷ ஞான தபோரை வாவன் அடைக்க வண்ணாமலை, அதாவது ஞானமலை என்று இதற்கு பெயர். ஞானம் அடைந்தவர்கள் எல்லாம் இன்றும் மற்றும் முற்று பெற வேண்டும் என்றால் இந்த இடத்திலே வந்தால்தான் முடியும் என்பது இது பல புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு கண்டிப்பாக வந்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள், அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம சேஷாத்ரி சுவாமிகள் அவரோட ஆசிரமமும் இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். இந்த ஆசிரமம்க்கு வந்தாலே நிறையா பாசிட்டிவ் வைப்ஸ் ப்ளஸ் ஒரு மன நிம்மதி மெடிடேஷன் இங்கே வந்தாலே உங்களுக்கே நீங்கள் உணர்வீங்க, லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் வரும். Whereas, thank you so much for all the information, sir. அப்ப இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. இங்க வந்து நீங்க ரைட்ல போனீங்கன்னா பெங்களூர் போலாம், லெஃப்ட்ல போனீங்கன்னா கிரிவலம் பேஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எனக்குமே புண்ணியம் தேடி போவோம், வாங்க. இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஆதி அண்ணாமலையார் கோயில். இந்த கோயிலுக்கு வந்து அன்னி அண்ணாமலையார் கோயில்னு பேர் இருந்தது, பட் காலப்போக்கில் வந்து ஆதி அண்ணாமலையார் கோயிலா பேர் மாறிடுச்சு. இந்த கோயிலுக்கும் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கும் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லிங்கம் வந்து சுயம்புவா உருவான லிங்கம், பட் வேற இங்க இருக்கிற லிங்கம் பாத்தீங்கன்னா பிரம்மாவால வந்து பிரதிஷ்டி பண்ண லிங்கம். இந்த லிங்கத்தை பிரம்மா வந்து ஏன் பிரதிஷ்டி பண்ணார்னு கேட்டீங்கன்னா, பிரம்மா வந்து ஒரு பொண்ணை படைச்சாருங்க, தான் படைச்ச பொண்ணு மேல அவருக்கு ஆசை வந்ததுனால அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார். அந்த பொண்ணு வந்து முதல்ல மானவ உருவம் எடுத்தாங்க, பிரம்மா இதை தொடர்ந்து இவரும் மானவ உருவம் எடுத்தார். அந்த பொண்ணு வந்து இதை தாங்காம பறவை அவதாரம் எடுத்தாங்க, பிரம்மாவை வந்து பறவையா உருவம் எடுத்தார். ஸோ பிரம்மாவோட இதை தாங்க முடியாம இந்த பொண்ணு வந்து சிவபெருமான் கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. இந்த விஷயத்த கேட்ட சிவபெருமான் பிரம்மா மேல கோவப்பட்டு பிரம்மா வந்து சவிச்சார். சிவபெருமான் சாவத்திலேருந்து வந்து விமோசனம் கிடைக்கணும்னு சொல்லி பிரம்மாவே வந்து இந்த இடத்துல சிவபெருமானை பிரதிஷ்டி பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த வந்து மாணிக்க வாசகர் திருவேம்பாவையில அருமையா பாடியிருக்காருங்க. சார் வணக்கம். சார் சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் செந்தில்குமார் சார், டென்டல் லேப் டெக்னீஷியன். ஓகே, வெரி குட் சார். லைக் நீங்க திருவண்ணாமலையில இருந்து இருக்க உங்க நேட்டிவா இல்ல நீங்க வேற எங்கேயாவது இங்க வந்திருக்கீங்களா? வெளியூர். நான் இங்க செஞ்சி பக்கம் நேட்டிவ். ஓகே, இப்ப இங்க திருவண்ணாமலை வந்து 12 வருஷமா செட்டில் ஆயிட்டேன். 12 வருஷம் ஆச்சு. சொல்லுங்க சார், திருவண்ணாமலைன்னு சொல்லும்போது அருணாச்சலேஸ்வரர் கோயில, கார்த்திகை தீபம், பௌர்ணமி, சோ இந்த விஷயங்கள் தான் வந்து மக்கள் அதிகமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் ஃபேமஸா இங்க இருக்குங்களா? ஃபேமஸ் மீன் மக்களோட எண்ணங்கள். ஓகே, எதுவாயினும் அது இந்த இடத்துல அப்படியே ரிஃப்ளெக்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, எப்படி சொல்கிறீங்க? வாழும்போது வாழ்க்கைக்கு தேவையான அந்த விஷயங்கள், ஸோ வாழணும் அப்படின்றதுனால தேடிட்டு வராங்க. அவர்களுக்கு அது எல்லாமே கிடைக்குது, அதனால தான் லட்சக்கணக்கான மக்கள் சுற்றிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், இறைவா உன் திருவடி தான் வேண்டும் அப்படின்றவங்களுக்கு முக்தி என்பது இங்கே இருக்குது. அதனால தான் இங்கே வந்து எண்ணற்ற மகான்களும் சரி எண்ணற்ற மக்களும் சரி மலையை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்தவும் முடியாது, ஆனால் அவங்க எல்லாமே வந்து ஆன்மீகத்தை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பட் அனைத்துமே இந்த இடத்துல இருக்கு. நன்மை தேடி வந்தால் நன்மை கிடைக்கும், தீமை தேடி வந்தால் தீமை கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷனான விஷயங்கள் நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. வேற உங்களுக்கு நம்ம 50-50 ஊர் செய்தி. இன்னைக்கு திருவண்ணாமலையில் நம்ம நிறைய ஆசிரமங்கள் சிவன் கோயில்கள் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிரிவலம் பாதையில் இருக்கிற கடைசியாக சிவன் கோயில், ஈசானிய சிவன் கோயில் இங்கே இருக்கேன். ஸோ இந்த சிவனை ப்ரே பண்ணிட்டு நான் கிளம்புறேன். அடுத்த வாரம் 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதில இன்னொரு எக்ஸைட்டிங்கான இடத்தோட நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென், திஸ் இஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.